பருத்துத்துறை கடற்பரப்பில் 22 தமிழக மீனவர்கள் 2 படகுகளுடன் கைது. கோழிகிறச்சி முட்டை விலை குறைவடையும் கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிப்பு. கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் ரகசிய கூட்டம், புதிய கூட்டணி உதிகமாகின்றது. 6 புதிய நியமனங்களுக்கு நாடாளுமன்ற உயர் பதவிகள் பற்றிய குழு அனுமதி. கோப் குழு தலைவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானம். முல்லைத்தீவுக்கு தெற்கே காற்று சுழற்சி, மழை தொடரும் என எச்சரிக்கை. ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலைக்கான கைதிகள் ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் இருவரின் மனுக்கள் மீதும் பதில் வழங்க உத்தரவு. காசாவில் கமாஸ் எங்கு இருந்தாலும் தாக்குதல் நடக்கும், இஸ்ரேல் தெரிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பருத்துத்துறை கடற்பரப்பில் வைத்து 22 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்துத்துறை கடற்பரப்பில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் 22 பேரை அவர்கள் பயணித்த 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் நேற்று முற்பகல் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்று விசாரணைகளின் பின்னர் மயிலிட்டி துறைமுகத்தில் வைத்து கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதையடுத்து குறித்த மீனவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பருத்துத்துறை நீதிமன்றத்தில் கடற்சொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளினால் முற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் கோழிகிறச்சி மற்றும் முட்டை விலை குறைவடையும் என கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் கால்நடை தீவனங்களுக்கான வெட் எனப்படும் பெறுமதி செர்வரை குறைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் கோழிகிறச்சி மற்றும் முட்டையை குறைந்த விலையில் வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் தொடர்ச்சியாக தமது உற்பத்திகளை சந்தைக்கு அனுப்புவதால் முட்டை ஒன்றும் 35 / 40 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனையாகும் சாத்தியம் காணப்படுவதாக அஜித் குணசேகர மேலும் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் மிகவும் ரகசியமான கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு முக்கிய அரசியல் நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் முக்கிய கூட்டம் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. தற்போது புதிய கூட்டணிகள் இணைந்துள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து எதிர்வரும் தேர்தலில் அரசியல் சக்தியை உருவாக்குவது தொடர்பான இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான கூட்டமாக இது இடம்பெற்றுள்ளது. இது மிகவும் ரகசியமாக நடத்தப்பட்டுள்ளதுடன் அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமே இதில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார். அவர்களின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படவில்லை என்பது சிறப்பம்சமாகும். இதற்காக புதிய கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி சுமார் 25 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உருவாகும் புதிய அரசியல் சக்தி தொடர்பாக பல இறுதி முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் ஜனவரியில் அது தொடர்பான தகவல்களை வெளியிடுவது என்ற முடிவும் இங்கு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் எதையும் பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்றும் உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலை நோக்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே காய்களை நகர்த்தி வரும் நிலையில் கொழும்பில் நடைபெற்ற குறித்த புதிய அரசியல் கூட்டணி தொடர்பான ரகசிய கலந்துரையாடல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அமைச்சின் செயலாளர் ஒருவர் உட்பட 6 புதிய நியமனங்களுக்கு நாடாளுமன்ற உயர் பதவிகள் பற்றிய குழுவின் அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இதற்கமைய பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளராக KDNR அசோக் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக KD செனவரத்னவை நியமிப்பதற்கும் பிரித்தானியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக SRP போகல்லாகமவை நியமிப்பதற்கும் உயர் பதவிகள் பற்றிய குழுவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சிங்கப்பூருக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக DDMSP திசா நாயக்கவும், பெல்ஜியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இலங்கை தூதுவராக WGKC வீரசுமனவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வரையறுக்கப்பட்ட லங்கா உர நிறுவனத்தின் தலைவராக PKGK பிரேரா நியமிக்கப்பட்டுள்ளார்.
யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் பேருந்துகளில் பயணம் செய்பவர்களிடமிருந்து கையடக்க தொலைபேசிகளை திருடிய குற்றச்சாட்டில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னெடுத்த சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர்களிடமிருந்து 400,000 ரூபாய் பெறுமதியான 8 கையடக்க தொலைபேசிகள் இதன்போது மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டாரவின் செயற்பாடுகளை கண்டித்து அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. குறித்த அவநம்பிக்கை பிரேரணை அடுத்த வாரத்தில் சபாநாயகரிடம் கையளிக்கப்படும் என எதிர்க்கட்சிகளின் பிரதம அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரிகல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற நிலையியல் கட்டளையின் 132 சரத்தின் பிரகாரம் கோப் குழுவின் தலைவரை அந்த குழுவின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவுக்கு அமைய அந்த பதவியிலிருந்து நீக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கோப் குழு தலைவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வரப்படவுள்ளது. அண்மையில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் அதிகாரிகள் கோப் குழுவிற்கு அழைக்கப்பட்ட போது கோப் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார செயற்பட்ட விதம் தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் முல்லைத்தீவிற்கு தெற்காக காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை முதுநிலை விரிவுரையாளரான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். தற்போதைய வானிலை மாற்றம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். வடகிழக்கில் நேற்று தொடக்கம் எதிர்வரும் 21 வரை மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீரற்ற காலநிலையினால் தொடர்ச்சியாக மழை கிடைக்கப்பெற்று வருகின்றது. இம்மழை இன்னும் சில தினங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என வானிலை ஆய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை 7 மணியளவில் இலங்கையின் முல்லைத்தீவுக்கு தெற்காக காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இதன் காரணமாக நேற்று முதல் எதிர்வரும் 21 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். பல கோடி ரூபாய் செலவில் அரசினால் அமைக்கப்பட்ட பூநகரி சங்குப்பட்டி பாலத்தில் சில மாதங்களாக இரவு வேளையில் மின் விளக்குகள் ஒளிராமையினால் பாலம் இருளில் மூழ்கி காணப்படுவதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நூற்றுக்கணக்கான சூரியப்படல் மின்கலங்களின் ஊடாக தன்னியக்கமாகவே இரவு வேளையில் ஒளிரக்கூடியதான மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அழகுறு காணப்பட்ட பூநகரி சங்குப்பட்டி பாலம் சில மாதங்களாக கவனிப்பாரற்ற நிலையில் ஒளிகிழந்து இருளில் மூழ்கியுள்ளது. பாலம் மாலை வேளைகளில் அழகுறு இருந்தபோது உள்ளூர் வெளியூர் சுற்றுலாவாசிகள் அதிகமாக சஞ்சரித்து வந்தனர். தற்போது அவர்களில் வரவும் குறைந்துள்ளது. பாலமும் துருப்பிடித்தும் காஃபெட் கலன்று பழுதடைந்தும் காணப்படுகின்றது. அத்துடன் பூநகரிகளிலிருந்து தனங்கிழப்பு வரையான A32 வீதியின் காப்பெற்றும் சேதமடைந்து விபத்துக்கள் ஏற்பட ஏது நிலையில் காணப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மாலைதீவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பியுள்ளார். எதிகார்ட் விமான சேவைக்கு சொந்தமான EY728 என்ற விமானத்தில் அவர் இன்று முற்பகல் 9:37 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். மாலைதீவின் புதிய ஜனாதிபதி முகமத் முஷிவின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் மாலைதீவுக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மார்கழி இசை விழாவும் வடமாகாணத்தைச் சேர்ந்த சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களது உற்பத்தி கண்காட்சியும் டிசம்பர் மாதம் 27, 28, 29 யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்தில் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாண வணிகக் கழகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் உபதலைவர் இ ஜெயசேகரன் இதனை தெரிவித்தார். தமிழ் மக்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் தமிழர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் மார்கழி இசை விழாவும் வடமாகாணத்தைச் சேர்ந்த சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களது உற்பத்தி கண்காட்சியும் வரும் டிசம்பர் மாதம் 27, 28, 29 காலை 9 முதல் இரவு 9 வரை யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தின் உட்புற மண்டபத்திலேயே இசை விழாவும் வெளிப்புற திடலிலே சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களது உற்பத்தி கண்காட்சியும் விற்பனை செய்யப்பட உள்ளது. வெளிநாட்டு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இலங்கை ஏற்றுமதி அதிகார சபை மற்றும் ஏற்றுமதி துறை சார்ந்த
பல அனுபவம் வாய்ந்த ஏற்றுமதியாளர்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம். ஒரு முக்கிய வடிவமாக இந்தியாவிலிருந்து சிறுக நடுத்தர உற்பத்தியாளர்களது உற்பத்திகளுக்கு தேவையான இயந்திரங்களை புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய இயந்திரங்களை காட்சிப்படுத்தவும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வானது மார்கழி மாத இறுதியில் இடம்பெற உள்ளதன் காரணமாக மார்கழி இசை விழா மற்றும் சிறுக நடுத்தர உற்பத்தியாளர்களது உற்பத்திகளுக்கான கண்காட்சி விற்பனை மற்றும் ஏற்றுமதிகளுக்கான சந்தை வாய்ப்பு, அதனுடன் கூடிய உற்பத்தியாளர்களுக்கு தேவையான இயந்திர கண்காட்சிகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட உள்ளன. குறித்த நிகழ்வுகளில் பொதுமக்கள் பங்கு பற்றி பயன்பெற முடியும். குறித்த நிகழ்வுகளில் யாழ் மாவட்டம் மாத்திரமல்லாது வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கலைஞர்கள் மற்றும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பங்கு பெற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலையான இருவர் தங்களை அகதிகள் முகாமிலிருந்து விடுவிக்க கோரிய மனுக்கள் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை, தமிழக அரசு ஆகிய தரப்புகள் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பி ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நவம்பர் 11 விடுதலை செய்யப்பட்டனர். இதையடுத்து இவர்கள் இருவரும் திருச்சி கொட்டடப்பட்டில் உள்ள அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய இருவரும் தங்களை அகதிகள் முகாமிலிருந்து விடுவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்தனர். இதில் முகாமிலிருந்து தன்னை விடுவித்து நெதர்லாந்தில் உள்ள தனது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் என ராபர்ட் பயஸும், சென்னையில் உள்ள தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் என ஜெயக்குமாரும் கோரியிருந்தனர். இந்த இரு மனுக்களும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தன. அப்போது ஜெயக்குமார் மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்ற 21 ராபர்ட் பயஸ் மனு தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்ற 27 நீதிபதி ஒத்திவைத்தார். மேலும் ராபர்ட் பயஸ் நெதர்லாந்தில் வாழ அனுமதி கோருவதால் அவரது வழக்கில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை எதிர்மனுதாரராக சேர்க்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். பாலஸ்தீனத்திற்கு எதிரான யுத்தத்தில் பாலஸ்தீனத்தின் காசா முனைக்குள் நுழைந்த இஸ்ரேல் படையினர் கமாஸ் ஆயுத குழுவினரின் பதுங்கு குழிகளை கண்டுபிடித்து அழித்து வருகின்றனர். இதனிடையே போர் ஒன்று 43 நாளாக நீடித்து வருகிறது. இஸ்ரேல் மீது கமாஸ் நடத்திய தாக்குதலில் இதுவரை 1200 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தின் காசா முனை மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தரைவழி வான்வழி தாக்குதலில் 11,470 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் காசாவில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. அதேபோல் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் நடந்த மோதலில் இதுவரை 191 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் இஸ்ரேல் கமாஸ் இடையேயான போரில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,850 கடந்துள்ளது. இந்நிலையில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் எங்கிருந்தாலும் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா முனையில் உள்ள ஹான் யூனிஸின் நகரிலிருந்து மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. எங்கள் ராணுவ நடவடிக்கையை மேலும் முன்னெடுத்துச் செல்வதில் உறுதியாக உள்ளோம். தெற்கு காசா பகுதிக்குட்பட கமாஸ் ஆயுத குழுவினர் எங்கிருந்தாலும் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.